தமிழ நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறிவித்திருக்கிற வேலை வாய்ப்பு தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடுல பார்க்க போறோம் சம்பளம் விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருநூறுல இருந்து ஆரம்பித்து அறுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கு மேலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்ச தகுதி பாத்தீங்கன்னா எயித்து பாஸ் முதல் எண்ணி டிகிரி இருக்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆஃப்லைனில் அதாவது வந்து த்ரூ போஸ்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன ரீக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுங்க முழு விவரத்தை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்க தெரிஞ்சிக்க முடியும் மேலும் தமிழன் ஐடியாஸ் டாட் இன் வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணுங்கள் தமிழகம் மற்றும் அல்லாத மற்ற மாநிலத்தில் வேலை வாய்ப்பு தகுதியில் நம்ம வந்து தெரிவிக்கிறோம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருந்து அறிவித்திருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் முதல்ல நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பத்தை தான் நீங்க பாக்குறீங்க இதுல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணுங்க பிளஸ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கால் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட கையொப்பம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஜாபுக்கான பேஸ்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து வயது வரம்பில் கம்யூனிட்டி வைஸ் இதுக்கான பிரேக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்ச தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருக்கும் ஸோ இந்த ஜாப் வந்து ரிக்ரூட்மெண்ட் சூட் வரங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் எஜுகேஷன் எக்ஸ்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங் காப்பி ஸோ இதோட எல்லாத்தோட செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பியை பார்த்திங்கன்னா அலுவலக நாட்களில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பின்கோட் கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு த்ரூ போஸ்டல் பதிவஞ்சல் மூலமாக அன்று அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்துக்குள்ள கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேணுங்கிறத விவரத்தை கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி என்ஐசி டாட் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு பேசிக்கல் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பது நேரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பிரேக்கப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து குறைந்தபட்ச தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் முப்பத்தி அச்சு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் கொடுத்துருக்காங்க போல் இந்த ஜாபுக்கும் நீங்கள் த்ரூ போஸ்டரில் ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்க்குற ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா இரவு காவலை இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறு ஐம்பது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதால் இந்த ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க இதுக்கு தனியாகவே பார்த்திங்கன்னா பயடேட்டா ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு ஜாப்புக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் பிக்கப் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு ஷூட் ஆனால் அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ ரிலேட்டடாக சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஜாப் நோட்டிஷனோட தமிழ் இணைல சந்திப்போம் நன்றி